என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா தாரும் தேவா என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா குறைவுகள் நிறைவாகட்டும் குறைவுகள் நிறைவாகட்டும் வறட்சி செழிப்பாக உடைய வறட்சி செழிப்பாய் மாறும் மகளே உன் வறட்சி செழிப்பாய் மாறும் கிருபை தாரும் தேவா பலனை தாரும் தேவா கிருபை தாரும் தேவா புது கிருபை என்னை நடத்தும் புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் என்னை நிரப்பும் வெட்கத்துக்கு பதிலாக வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பான நன்மை நன்மை தாரும் தேவா கண்ணீருக்கு பதிலாக பதிலாக கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா ஆனந்த களிப்பை தாரும் தேவா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க தாரும் தேவா பலனை தாரும் தேவா என்னை நிரப்பும் புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் கிருபையால் என்னை நிரப்பும் புது கிருபை தாரும் தேவா கிருபை இறங்குவதாக கிருபை இறங்குவதாக கிருபை இறங்குவதாக கிருபை இறங்குவதாக கிருபை இறங்குவதாக தாரும் தேவா புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் என்னை நிரப்பும் புதிய மாதத்துக்குள் என்னை நடத்தும் கிருபையால் என்னை நிரப்பும் புது கிருபை தாரும் தேவா கேளுங்கள் புது கிருபை புதிய பலனை கிருபை தாரும் தேவா புது பலனை தேவா புது கிருபை தாரும் தேவா ஆண்டவரே நம்முடைய வல்லமை இறங்குவதாக சுவாமி ஆண்டவரே என் ஜனத்தில் மேல் நம்முடைய கிருபை இறங்குவதாக புதிய கிருபையினாலே நிரப்பும் ஆண்டவரே புதிய பலத்தால் நிரப்பும் ஆண்டவரே புதிய வல்லமையினால் நிரப்பும் ஆண்டவரே புதிய அபிஷேகத்தால் நிரப்பும் ஆண்டவரே புதிய ஆசீர்வாதத்தால் நிரப்பும் ஆண்டவரே புதிய சுகம் உண்டாவதாக செழிப்பு உண்டாவதாக தரித்திரங்கள் மாறுவதாக கண்ணீர் களிப்பாய் மாறுவதாக துக்கம் சந்தோஷமாய் மாறுவதாக சாத்தானி நீ கொண்டு வந்த சாபத்தை எடு சாத்தானி நீ கொண்டு வந்த வேதனையை எடு நீ கொண்டு வந்த வியாதியை எடு இயேசுவின் நாமத்தில் உனக்கு நான் கட்டளை கொடுக்கிறேன் இந்த ராத்திரி வேளையிலே கர்த்தருடைய வல்லமை என் ஜனத்தின் மேல் நிழலாடி வருவதாக நிழலாடி வருவதாக சுவாமி ஒரு புதிய விசுவாசம் ஒரு புதிய நம்பிக்கை ஒரு புதிய தரிசனம் ஒரு புதிய அபிஷேகம் இப்பொழுது எல்லார் மேலும் இறங்கி வருவதாக
ஆண்டவரே என் வார்த்தையை கனப்படுத்தும் ஆண்டவரே என் வார்த்தையை கனப்படுத்தும் சுவாமி என் வார்த்தையை கனப்படுத்தும் ஆண்டவரே விடுதலை உண்டாவதாக சுகம் உண்டாவதாக ஐஸ்வர்யம் உண்டாவதாக சமாதானம் உண்டாவதாக நிம்மதி உண்டாவதாக சர்வாங்க சுகம் உண்டாவதாக ராஜாவே என் வார்த்தையை கனப்படுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்திலே பிதாவே ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த எட்டாவது மாதத்தை காண தேவன் அனுக்கிரகம் பண்ணியிருக்கிறார் ஒன்றாவது மாதம் ஆரம்பிக்கும் பொழுது எப்படி இந்த ஆண்டு இருக்குமோ என்று சொல்லி கலக்கத்தோடு ஆரம்பித்தோம் ஆனால் பலவிதமான விரோதமான சூழ்நிலைகள் நமக்கு வந்தாலும் இந்த ஊரடங்கு நாட்கள் இந்த COVID-19 இந்த வியாதியின் நாட்கள் இந்த ஆண்டிலே தொடர்ந்து வந்தாலும் ஆண்டவர் இதுவரை நம்மை பாதுகாத்து பராமரித்து வந்திருக்கிறார் ஆகவே அப்படி நாம மகிமைப்படுவதாக இந்த எட்டாவது மாதத்தை காண தேவன் நமக்கு அனுக்கிரகம் பண்ணியிருக்கிறார் ஆகவே இந்த வாக்குத்தத்த ஆராதனையும் நாம் காணொளியின் மூலம் நடத்த ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார் எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க ஆமேன் ஹல்லேலூயா 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 ஆண்டவர் இந்த மாதத்திற்கு வேண்டிய வாக்கு தத்தத்தை நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் எத்தனை பேர் எதிர்பார்ப்போடு கூட இருக்கிறீங்க ஆமென் ஹல்லேலூயா ஆண்டவர் ஒவ்வொரு மாதமும் வாக்கு தத்தம் தந்து நம்மை நடத்துகிறார் இந்த மாதத்திலையும் நமக்கு ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தத்தை தந்திருக்கிறார் அதை வாசிக்க கேட்போமா ஏசையாவின் புஸ்தகம் 41 அதிகாரம் 10 வசனம் ஏசையா 41:10 நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் பயப்படாதே நான் உன்னுடன் இருக்கிறேன் திகையாதே நான் உன்னுடைய தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கரத்தால் உன்னை நான் தாங்குவேன் ஆண்டவர் இந்த மாதம் தருகிற வாக்கு தத்தம் பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் அதோடு மட்டுமல்ல உன்னை நான் பலப்படுத்துவேன் உனக்கு சகாயம் பண்ணுவேன் உன்னை தாங்குவேன் ஆண்டவர் தருகிற வாக்கு தத்தம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் உன்னை பலப்படுத்துவேன் உனக்கு சகாயம் பண்ணுவேன் உன்னை நான் தாங்குவேன் எத்தனை அற்புதமான வாக்கு தத்தம் பாருங்க இந்த மாதம் எப்படி இருக்குமோ என்று சொல்லி கலக்கத்தோடு ஒருவேளை என் வார்த்தையை கவனித்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் தருகிற வார்த்தை ஃபியர் நாட் ஐ எம் வித் யூ ஃபியர் நாட் ஐ எம் வித் யூ பி நாட் டிஸ்மேட் For I am your God. Be not dismayed. I am your God. Yes, I will help you. I will uphold you with my righteous right hand. With my righteous right hand. ஆண்டவர் தந்த இந்த அற்புதமான வார்த்தை. பயப்படாதே. பயம் மனிதனை வேதனைப்படுத்தி விடுகிறது. Fear is a spirit. அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது 2 தீமோத்தேயு 1:7 தேவன் நமக்கு பயத்தின் ஆவியை தராமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தந்திருக்கிறார் என்று பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிறார் பயத்தின் ஆவியை தராமல் அப்படி என்றால் பயம் ஒரு ஆவி Fear is a spirit. பயம் சாத்தான் கொண்டு வருகிற தந்திரங்களில் ஒன்று பயம் சாத்தான் இடத்திலிருந்து வருகிறது ஆகவே சாத்தான் ஜனங்களை பலவித பயத்தினாலே சிறைப்படுத்தி வைத்திருக்கிறான் இன்றைக்கும் பலர் பயத்தில் இருக்கிறீர்கள் பொருளாதாரத்தை குறித்த ஒரு பயம் இந்த வியாதியை குறித்த ஒரு பயம் எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம் ஐயோ வேலைக்கு போக முடியவில்லையே நாட்கள் கடந்து போகிறதே என்ற ஒரு பயம் பிள்ளைகளுடைய படிப்பை குறித்த ஒரு பயம் பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்பதை குறித்த ஒரு பயம் அதுதானே இன்றைக்கு தேவன் நமக்கு பயத்தின் ஆவியை தராமல் பலமும் அன்பும்
தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தந்திருக்கிறார். ஆகவேதான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்கிறார், பயப்படாதே, ஃபியர் நாட், பயப்படாதே. மத்தேயு சுவிசேஷம் 10:31 ஆண்டவர் சீஷர்களை பார்த்து சொன்ன வார்த்தையை வாசிக்க கேளுங்கள். மத்தேயு சுவிசேஷம் 10:31 ஆதலால் பயப்படாதிருங்கள், அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாயிருக்கிறீர்கள், பயப்படாதிருங்கள். முந்தின வசனம் சொல்லுகிறது, உங்களுடைய தலையில் உள்ள மயிர்கள் எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆகவே பயப்படாதிருங்கள். அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் எப்படிப்பட்டவர்கள்? விசேஷித்தவர்கள். ஆகவேதான் ஆண்டவர் இந்த ஆண்டு இந்த மாதத்திலே நமக்கு தருகிற வாக்கு தத்தம், பயப்படாதே. ஆண்டவர் வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறார், ஆனால் பயப்படாதே என்று வாக்கு தத்தம் கொடுப்பதற்கு 4 காரணங்கள். அதே வசனத்திலிருந்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். பயப்படாதே. ஏன் பயப்படாதே? பயப்படாமல் இருப்பதற்கு 4 காரணங்களை தேவன் சொல்லுகிறார், மனிதன் சொல்லவில்லை. தேவன் சொல்லுகிறார், பயப்படாதே என்று சொல்வதற்கு 4 காரணங்கள். முதலாவது சொல்லுகிறார், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். The divine presence, தெய்வீக சமூகம். முதலாவது காரணம் தெய்வீக சமூகம். தெய்வீக சமூகம், ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவேதான் பயப்படாதே என்று சொல்லுகிறார். அப்படி தெய்வீக பிரசன்ன நம்மோடு கூட இருக்கிறது. ஆகவேதான் பயப்படாதே என்று சொல்லுகிறார். பயப்படாதே என்று சொல்வதற்கு முதல் காரணம் மை பிரசன்ஸ், மை டிவைன் பிரசன்ஸ், தேவனுடைய தெய்வீக பிரசன்னம். மோசே பார்த்து மோசே தேவனிடம் ஒரு கேள்வி கேட்டார், என்னை போக சொல்கிறீரே, என்னோடு யாரை அனுப்புவேன் என்று சொல்லவில்லையே என்று மோசே தேவனை பார்த்து கேட்ட பொழுது மோசேக்கு தேவன் சொன்ன பதிலை யாத்ராகமம் 33:12 வாசியுங்கள். மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்துக் கொண்டு போய் என்று சொன்னீர், ஆகிலும் என்னோட கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லை. யாரை நீர் அனுப்ப போகிறீர் அதை சொல்லலையே ஆண்டவரே. போன் என்னை மட்டும் போக சொன்னீங்க, என் கூட யார் வர வேண்டும்? தனியாய் போக பயம், யாராவது என்னோடு கூட வர வேண்டும். இன்றைக்கு அப்படித்தான், தனியாய் ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய சொன்னால் பயம்தான், இன்னொருத்தரை சேர்த்துக் கொள்ளுகிறோம், நல்லதுதான். ஆனால் 14 வசனத்துல வாசித்து பாருங்கள், அதற்கு தேவன், ஆண்டவர் சொல்கிறார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். 15 வசனம், அப்பொழுது அவன் உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்தில் இருந்து கொண்டு போகாதிரும். அப்படி உடனே என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொன்ன உடனே இவனுக்கு இன்னொரு சந்தேகம் வருது, ஆண்டவரே உம்முடைய சமூகம் என்னோடு கூட வராதிருந்தால் எங்களை கொண்டு போகாதிரும் ஆண்டவரே என்று சொல்லுகிறார். ஆகவே அருமையான சகோதர சகோதரிகளே, என் சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த காணொலியின் மூலம் நீங்கள் எங்கே இருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு தருகிற ஒரு வாக்கு தத்துவம், மை டிவைன் பிரசன்ஸ், என்னுடைய தெய்வீக சமூகம். ஆண்டவருடைய சமூகம் நம்மை நடத்தும், அவர் சமூகம் நம்மை பாதுகாக்கும், அவர் சமூகம் நமக்கு தைரியத்தை தரும். யார் சொல்ல முடியும் என்னுடைய சமூகம்? ஒரு மனிதன் சொல்ல முடியாது என்னுடைய பிரசன்ன உன்னோடு கூட வரும் என்று. ஒரு மனிதன் சொல்ல முடியாது, இந்த தேவாதி தேவன் ஒருவர் தான் சொல்ல முடியும், என் சமூகம் உங்களோடு கூட வரும். த டிவைன் பிரசன்ஸ், அப்படி சமூகம் என்னென்ன காரியங்களை செய்யும் என்று நமக்கு ஏற்கனவே நாம் அறிந்திருக்கிறோம். கடலை இரண்டாய் பிளந்தது அப்படி சமூகம், உணாந்திரத்திலே வழிகளை உண்டாக்கினது அப்படி சமூகம். என் அன்பு பிள்ளைகளே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய சமூகம் இன்றைக்கு நம்மை நடத்தி கொண்டிருக்கிறது. அகபிதான் சகரியாவின் புஸ்தகம் 2:10 வசனத்திலே இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, சியோன் குமாரத்தியே கம்பீரி,
சகரியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். உங்கள் நடுவில் வாசம் பண்ணுவேன். குமாரரே, சீமோன் குமாரத்திகளே, கம்பீரித்து பாடுங்கள், கம்பீர சத்தமிட்டு பாடுங்கள். ஏன்? அவர் உங்கள் நடுவில் வந்திருக்கிறார். ஆண்டவருடைய அளவில்லாத பிரசனம். ஆண்டவர் இந்த உலகத்தை விட்டு போகும்பொழுது நம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்னார். மத்தேயு சுவிசேஷம் 28வது அதிகாரம் 20வது வசனம் எல்லாருக்கும் தெரிந்த வசனம். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஆகவே முதலாவது அவர் நமக்கு சொல்கிற ஒரு ஆசீர்வாதமான வாக்கு தத்துவம், ஐ கிவ் மை பிரசன்ஸ், என்னுடைய சமூகத்தை உனக்கு கொடுக்கிறேன். அப்படி என்றால் நானே உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். ஒரு முறை ஒரு சிறு பையன் கடைக்கு போக அவங்க அம்மா அனுப்பினாங்க. கடைக்கு போய் கொண்டிருக்கும்போது நாயை பார்த்து பயந்து அது விரட்ட உடனே ஓடி வந்தார். அதற்கு பின்பு அவங்க அப்பா சரி நானும் வரேன்டா என்று கூட்டிக் கொண்டு கையை பிடித்து கொண்டு போனார். அப்போது அதே இடத்துல அந்த நாய் வந்தது. இவன் அந்த நாயை கல்லை விட்டு எறிகிறதுக்கு கல்லை தூக்கினான். ஏனென்றால் யார் பக்கத்தில் இருக்கா? அப்பா பக்கத்தில் இருக்கார். அப்போ பயந்து ஓடினான். இப்போ அதை பார்த்து அது குலைக்கும் பொழுது இவனும் உருன்னு சத்தம் கொடுத்தான். அதை கையை நீட்டி அதை அடிக்கிறது போல கையை காட்டினான். அந்த நாய் ஒன்றும் செய்யலை. ஏனென்றால் தகப்பன் கூட இருக்கிறார். அதே போல் தான் இன்றைக்கும் அந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே மோசேயினுடைய இறுதி வார்த்தையை கவனித்து பாருங்கள். உபாகமும் 31வது அதிகாரம் 6வது வசனமும் 8வது வசனத்தையும் வாசிக்க கேளுங்கள். நீங்கள் பலன் கொண்டு திடமனதாயிருங்கள். அப்ப அதுக்கு முன்னால வசனத்தை வாசிச்சு பார்த்தா இப்பொழுது 120 வயது என்று சொல்லுகிறார். அப்படி அனுபவம் எல்லாம் அதில் அடங்கி இருக்கிறது. இத்தனை ஆண்டுகள் தேவனை தன்னை நடத்தின எல்லா காரியத்தையும் மனதில் வைத்து சொல்லுகிறான். நீங்கள் பலன் கொண்டு திடமனதாயிருங்கள். அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட. ஹல்லேலூயா. உன்னை கைவிடுவதும் இல்லை. எல்லா கரங்களை வைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்து. 8வது வசனத்தை வாசித்து பாருங்க. கர்த்தர் தாமே போகிறவர். யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். அவர் உன்னோட இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. உன்னை பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். கைவிடுவதும் இல்லை, பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று சொன்னார். அதைத்தான் பவுல் நினைவுபடுத்துகிறார். ரோமர் 8வது அதிகாரம் 31வது வசனத்திலே தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? ரோமர் 8வது அதிகாரம் 31வது வசனத்தை வசித்து பாருங்கள். தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? இவைகளை குறித்து நாம் என்ன சொல்வோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? ஒரு கேள்வியை கேட்கிறார். ஆகவே அன்பு சகோதர சகோதரிகளே, தேவன் உங்களுடைய பட்சத்தில் இருக்கிறார். உங்களுக்கு விரோதமாய் வருகிற வியாதி எது? தேவனுடைய பட்சத்தில் இருக்கிறார். உனக்கு விரோதமாய் வருகிற மனிதன் யார்? தேவனுடைய பட்சத்தில் இருக்கிறார். உனக்கு விரோதமாய் வருகிற சூழ்நிலை எது? நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். பயப்படாதே என்று சொல்வதற்கு முதல் காரணம், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். 2வது காரணம் வாசிங்க, 41:10. பயப்படாதே என்று சொல்வதற்கு 2வது காரணம் டிவைன் ஸ்ட்ரென்த். நான் உன்னுடைய தெய்வீக பலனாய் இருக்கிறேன். நம்முடைய சரீர பலவீனங்கள் நமக்கு நன்றாய் தெரியும்.
நம்முடைய வியாதிகள் நமக்கு தெரியும், சரீரத்திலே நாம் படுகிற வேதனைகள் நமக்கு தெரியும். சாத்தான் இன்றைக்கு தந்திரமாய் ஜனங்களை தாக்குகிறான், ஆவி ஆத்மா சரீரத்திலே ஒரு பலவீனத்தை உண்டாக்கி விடுகிறான். ஆவி ஆத்மா சரீரத்தில் ஒரு பலவீனத்தை உண்டாக்கி விடுகிறான். ஆவியிலே ஒரு பலவீனம், அது சோர்வை உண்டாக்கி விடுகிறது. ஆத்மாவிலே ஒரு பலவீனம், அது கவலையை கொண்டு வந்து விடுகிறது. சரீரத்திலே பலவீனம், அது வியாதியை கொண்டு வருகிறது. சாத்தான் இன்றைக்கு தேவ பிள்ளைகளை குறிவைத்து தாக்குகிறான், மூன்று முனைகளிலே தாக்குகிறான். எதிலே? ஆவி ஆத்மா சரீரத்திலே. அதுக்குத்தான் ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாதே, நான் உன்னை பலப்படுத்துவேன், ஐ வில் ஸ்ட்ரென்தன் யூ. சங்கீதக்காரன் அதை குறித்து எழுதும் பொழுது சங்கீதம் 18:32 என்னை பலத்தால் இடைக்கட்டி, என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவ்வைப்படுத்து, என்னுடைய வழியை செவ்வைப்படுத்துகிற தேவனே. ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறார். எதற்கும் பலப்படுத்துகிறார், வழியை செவ்வைப்படுத்துகிறார், பாதைகளை செவ்வைப்படுத்துகிறார், நீங்கள் நடந்து போகிற வழியை செவ்வைப்படுத்துகிறார், சூழ்நிலையை மாற்றுகிறார். வழியை செவ்வைப்படுத்தி வந்தால் சூழ்நிலை மாறுகிறது, போராட்டங்கள் நீங்குகிறது. என்னை பலத்தால் இடைக்கட்டினீர். இன்னொரு இடத்துல சொல்கிறார், பலத்தால் இடைக்கட்டி என் கால்களை மான்களின் கால்களை போல மாற்றுகிறீர் என்று சொல்கிறார். எபேசியர் 3:16 பவுல் எழுதுகிறார். எபேசியருக்கு நிருபம் எழுதும் பொழுது 3:16 நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனிதனில் வல்லமையாய் பலப்படவும், வல்லமையாய் பலப்படவும் விசுவாசத்தினாலே போதும். நீங்கள் அவருடைய ஆவியினாலே, எதனாலே அந்த பலன்? பரிசுத்த ஆவியினாலே. என் அன்பு பிள்ளைகளே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த பலத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். பரிசுத்தாவிலே நிறைந்து ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய பலவீனத்தின் மத்தியிலே உங்களுக்கு ஒரு பலன் உண்டாகிவிடும். பரிசுத்தாவிலே நிறைந்து ஜெபம் பண்ணுங்க. வியாதியை குறித்து யோசிக்காதீங்க, சூழ்நிலையை குறித்து பயப்படாதீங்க, அதை குறித்தே கலங்கி கொண்டிருக்காதீங்க. ஒரு தேவன் இருக்கிறார், அவர் சொல்லுகிறார், நான் உன்னை பலப்படுத்தி, இட்ஸ் அ ப்ராமிஸ் ஆஃப் காட், நான் உன்னை பலப்படுத்துவேன். எதில் பலப்படுத்துவேன்? உள்ளான மனிதனில் ஒரு வல்லமையை தருவேன். புறம்பான மனிதனின் வல்லமையை தருவார். அப்போ உள்ளான மனிதன் வல்லமை போதுமா பாஸ்டர்? இல்லை, உள்ளான மனிதனுடைய வல்லமை, அதோடு கூட புறம்பான இந்த மனிதனிலே ஒரு வல்லமை அனுப்புவார். அதைத்தான் பவுல் அனுபவித்தார். தனக்கு ஒரு பலவீனம் வந்த உடனே அது நீங்க வேண்டும் என்று 3 வேண்டுதல் செய்கிறார். அதற்கு ஆண்டவர் என்ன சொன்னார், தேவன் என்ன சொன்னார்? உன் பலவீனத்திலே என்னுடைய பலன், மை ஸ்ட்ரென்த் இன் யுவர் வீக்னஸ், உன் பலவீனத்திலே என்னுடைய பலன். என்ன அற்புதமான வார்த்தை, என்ன ஆச்சரியமான ஒரு வார்த்தை. தேவனுடைய பலன் எப்படிப்பட்ட பலன் அது! நம்முடைய பலவீனத்திலே அவர் தருகிற பலனை அனுபவித்தால் அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். அவளுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை, உன் பலவீனத்திலே என்னுடைய பலன் எப்படி விளங்கும்? பூரணமாய் விளங்கும், பெர்ஃபெக்ட், பூரணமாய் விளங்கும். மகளை பயப்படாதீங்க, உங்கள் பலவீனத்தை குறித்து யோசிக்காதீங்க, சரிவுரை பலவீனத்தை குறித்து கலங்காதீங்க. உள்ளான மனிதனிலே ஒரு வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க. பரிசுத்தாவிலே நிறைந்து ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்தாவிலே நிறைந்து பாடுங்க. பரிசுத்தாவிலே நிறைந்து கழி கூறுங்க. பரிசுத்தாவின் வல்லமைக்காக தரித்திருங்க, காத்திருங்க. மணிக்கணக்காக அதில் நேரத்தை செலவு செய்யுங்க. இந்த ஊரடங்கு நாட்களில் ஆவிலே நிறைந்து ஜெபம் பண்ணுங்க. ஆவிலே நிறைந்து அதிகாரத்தோடு கட்டளை கொடுங்க. உங்கள் பலவீனங்கள் மாறும், உங்களுடைய பயங்கள் நீங்கும். நான் உன்னை பலப்படுத்தி, பயப்படாதே என்று சொல்வதற்கு 2 காரணம், நான் உன்னை பலப்படுத்தி. இதை சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, சங்கீதங்களின் புஸ்தகம் 46:1 தேவன் எனக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானார். என்ன அழகான வார்த்தை!
தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான தேவன் நமக்கு அடைக்கலம் மட்டுமல்ல அவர் எனக்கு பலன். ஹி இஸ் மை ஸ்ட்ரென்த். அவர்தான் மகளே உன்னுடைய பலன், மகனே அவர்தான் உன்னுடைய பலன். நீங்கள் சாப்பிடுகிற மருந்துகளினால் அல்ல, நீங்கள் சாப்பிடுகிற விட்டமின் டேப்லெட்னால அல்ல, நீங்கள் சாப்பிடுகிற சாப்பாடினால் அல்ல, தேவன் தான் நம்முடைய பலன். ஹீ இஸ் மை ஸ்ட்ரென்த். மூன்றாவது காரணம் 41:10 வாசிங்க. மூன்றாவது காரணம் பயப்படாது என்று சொல்வதற்கு மூன்றாவது காரணம் நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். தெய்வீக உதவி, டிவைன் ஹெல்ப். ஐ வில் ஹெல்ப் யூ. ஏன் பயப்படுகிறார்? பயப்படாதே மகனே, பயப்படாதே, பயப்படாதே, பயப்படாதே என்று சொல்வதற்கு மூன்றாவது காரணம், மூன்றாவது காரணம் ஐ வில் ஹெல்ப் யூ, நான் உனக்கு உதவி செய்வேன். மனுஷனுடைய உதவி விருதா? நாசியில் சுவாசம் உள்ள மனிதனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பது நலம் என்று எழுதினான் சங்கீதக்காரன். ஆகவே கர்த்தர் என்னுடைய பலனாய் இருக்கிறார் மட்டுமல்ல, கர்த்தர் எனக்கு உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹி இஸ் மை ஸ்ட்ரென்த். எபிரேயருக்கு நிருபம் எழுதின ஆக்கியோர் எழுதுகிறார், எபிரேயர் 4:16 ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும், இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில், ஏற்ற சமயத்தில், அதுதான் சகாயம்ங்கிறது, ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை, சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் தைரியமாய். நமக்கு ஒரு கிருபாசனம் இருக்கிறது, த த்ரோன் ஆஃப் கிரேஸ், ஆண்டவருடைய கிருபாசனம் இருக்கிறது. இந்த கிருபாசன தண்டைகளை தைரியமாய் வாங்க. இன்றைக்கு பயப்படாதீங்க, நமக்கென்று தேவன் ஒரு கிருபாசனத்தை வைத்திருக்கிறார். இந்த கிருபையின் சிம்மாசனத்தில் அவர் வீற்றிருக்கிறார். த த்ரோன் ஆஃப் கிரேஸ், த்ரோன் ஆஃப் கிரேஸ், கிருபையின் சிங்காசனம். எதற்கு வர வேண்டும்? ஏற்ற சமயத்தில் சகாயம், உங்களுக்கு தேவையான நேரத்தில் உதவி. நீங்கள் நினைப்பீங்க, எனக்கு இந்த நேரம் ஆண்டவர் உதவி செய்தால் நல்லா இருக்குமே, இந்த நேரம் தேவன் நமக்கு ஒரு உதவி செஞ்சிருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் ஏற்ற வேளையிலே என்ன உதவி உனக்கு தேவை என்பது அவருக்கு நன்றாய் தெரியும். நீங்கள் இன்னைக்கு ஒரு சின்ன காரியத்துக்கு ஆண்டவரை உதவி செய்ய நினைக்கிறீங்க, ஒரு பெரிய காரியம் வரும்பொழுது அவர் வந்து தலையிடுவார், ஒரு பெரிய உதவியை உனக்கு செய்வார், ஒரு பெரிய சகாயம் உனக்கு செய்வார். ஆகவேதான் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடைய இந்த கிருபாசனத்தினை நெருங்கி வாங்க. மகளை ஏற்ற சமயத்தில் உனக்கு ஒரு சகாயம் உண்டாகும். சங்கீதக்காரன் அதை சொல்லும் பொழுது சங்கீதங்களின் புஸ்தகம் 28:7 எழுதுகிறார். சங்கீதம் 28:7 வாசிக்க கேளுங்கள். கர்த்தர் என் பலனும், என் கேடகம் ஆனவர். ஒண்ணுனா சொல்லுங்க, கர்த்தர் என்னுடைய பலன், கேடகமாய் இருக்கிறார். என் இருதயம் இருந்தது, நான் என்ன பெற்றேன்? சகாயம் பெற்றேன். என் இருதயம் அவரை நம்பி இருந்தது. உங்கள் இருதயம் அவரை நம்பி இருக்கட்டும். சூழ்நிலை பார்த்து பயப்படாதீங்க, சூழ்நிலை பார்த்து கலங்காதீங்க. சூழ்நிலை உங்களுக்கு விரோதமாகத்தான் இருக்கும், ஆனால் உங்கள் இருதயம் அவரை நம்பும் என்றால் சகாயம் உனக்கு வரும். எதிர்பாராத இடத்திலிருந்து உதவி உனக்கு வரும். எதிர்பாராத இடத்திலிருந்து உனக்கு ஒரு ஒத்தாசை வரும். நினையாத இடத்திலிருந்து உனக்கு ஒரு உதவி வரும். யாரை நீ எதிர்பார்க்கலையோ அவங்களே வந்து ஒரு உதவியை செய்வார்கள். அப்ப நீ சொல்லுவாய், ஐயோ இவங்கெல்லாம் எனக்கு உதவி செய்வாங்களா அப்படி. இவங்க கூட சொல்லியிருக்கிறாயா மகளே, சொல்லியிருக்கிறாயா? இவங்க எனக்கு இந்த உதவி செய்வாங்க, நாங்கள் எதிர்பார்க்கல, இவங்களால் அந்த உதவி செய்ய முடியும்னு சொல்லி நான் கனவுல கூட நினைக்கல. ஆண்டவர் அப்படி செய்வார். சில மனிதர்களை உனக்கு அனுப்புவார், அவர்கள் போல உனக்கு ஒரு உதவி உண்டாகும், உன் பிள்ளைகளுக்கு ஒரு நன்மை உண்டாகும், உன் எதிர்காலத்திற்கு ஒரு வாசல் திறக்கப்படும்.
அதைத்தான் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்கிற தேவன். பயப்படாதே, பயப்படாதீங்க. ஏன் பயப்படக்கூடாது? அவர் என்னுடைய தெய்வீக உதவியாக இருக்கிறார். இஸ் மை டிவைன் ஹெல்ப், இஸ் மை டிவைன் ஹெல்ப். ஆகவேதான் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சங்கீதம் 121:2 சங்கீதக்காரன் எழுதுவதை வாசித்திருக்கிறோம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுப்பேன். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். பயப்படாதே என்று சொல்வதற்கு 4வது ஒரு காரணத்தை சொல்லி ஜெபிக்கப் போகிறேன். அதே வசனத்தை வாசிங்க, 41:10. உனக்கு சகாயம் பண்ணுவேன், வலது கரத்தால் உன்னை நான் தாங்குவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஐ வில் அப்ஹோல்ட். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? டிவைன் சப்போர்ட், தெய்வீக தாங்குதல், டிவைன் சப்போர்ட். ஐ வில் அப்ஹோல்ட் யூ, நான் உன்னை தாங்குவேன். எதனாலே தாங்குவேன்? என் நீதியின் வலது கரம். அதை குறித்து சங்கீதக்காரன் எழுதும் பொழுது, சங்கீதங்களின் புஸ்தகம் 37:24. அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். தாங்குகிறார். அல்லேலூயா. கர்த்தர் அவருடைய கையினாலே தாங்குகிறார். என்னைக்காவது யோசித்து பார்த்துருக்கீங்களா? இன்றைக்காவது யோசித்து பார்த்துருக்கீங்களா? கர்த்தர் தம்முடைய கையினாலே தாங்குகிறார். அவன் விழுந்தாலும் என்ன செய்வான்? தள்ளுண்டு போவதில்லை. அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. ஏன்? கர்த்தர் தம்முடைய கையினாலே மகனை, கர்த்தர் தம்முடைய கையினாலே உன்னை தாங்குவார். மகளை, கர்த்தர் தம்முடைய கையினாலே உன்னை தாங்குவார். அவருடைய வலது கரத்தினாலே உன்னை தாங்குவார். அவருடைய வலது கரம் எப்படிப்பட்டது? நீதியின் வலது கரம். த ரைட்டியஸ் ரைட் ஹேண்ட், த நீதியின் வலது கரம். கர்த்தர் அந்த நீதியின் வலது கரத்தாலே உன்னை தாங்குவார். சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, சங்கீதங்களின் புஸ்தகம் 91:12, உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உங்களை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். யார்? தேவ தூதர்கள். யார் தாங்குவார்கள்? தேவ தூதர்கள். இன்னொரு முறை வாசிங்க, உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். வாட் எ ஃபேண்டாஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். நம்முடைய பாதம் கல்லில் இடராதபடி தேவ தூதர்கள் தன்னுடைய கரங்களில் ஏந்தி செல்வார்கள். ஆகவேதான் உங்களை தாங்குவேன் என்று சொல்லுகிறார். த டிவைன் அப்போல், டிவைன் சப்போர்ட். பயப்படாதே, நீதியின் வலது கரத்தாலே உன்னை தாங்குவார். பயப்படாதே, நீதியின் வலது கரத்தாலே உன்னை தாங்குவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி உன்னை தாங்குவதற்கு தம்முடைய தூதர்களுக்கு அவர் கட்டளை கொடுப்பார். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு ஆசீர்வாத மாதமாய் மாற வேண்டும் என்று சொல்லி நான் ஏற்கனவே ஜெபித்திருக்கிறேன். இந்த மாதத்தின் வாக்கு தத்துவத்தை எல்லாரும் சேர்ந்து அறிக்கையிடுங்க, எல்லாரும் சேர்ந்து அறிக்கையிடுங்க. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? பயப்படாதே, பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால், என் நீதியின் வலது கரத்தால் உன்னை தாங்குவேன், உன்னை தாங்குவேன். இன்னொரு முறை சொல்ல சொல்ல எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, எல்லா வாய் திறந்து சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லா வாய் திறந்து சொல்லுங்க. நீ பயப்படாதே, பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன் தேவன், நான் உன்னை
உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். நீதியின் வலது கரத்தாலே உன்னை தாங்குவேன். அன்பான பிள்ளைகளே, அன்பான சகோதர சகோதரே, பயப்படாதீங்க. தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். அவருடைய தெய்வீக பிரசன்னம் உன்னோடு கூட இருக்கிறது. அவருடைய தெய்வீக பிரசன்னம் உன்னோடு கூட இருக்கிறது. அவருடைய தெய்வீக பலன் உன்னோடு கூட இருக்கிறது. அவருடைய தெய்வீக உதவி உனக்கு இருக்கிறது. அவருடைய தெய்வீக தாங்குதல் உனக்கு இருக்கிறது. எல்லாம் ஜெபமனுவமாக நல்ல பிதாவே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆசீர்வாதமான வாக்கு தத்துவத்திற்காக நன்றி ஆண்டவரே. பயத்திலே கலக்கத்திலே திகைத்து கொண்டிருக்கிற எங்களுக்கு இந்த ஆண்டிலே இந்த மாதத்திலே தந்த இந்த ஆசீர்வாதமான வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. எங்கும் ஒரு பயம் சூழ்ந்திருக்கிறது அப்பா, குடும்பத்தில் ஒரு பயம் சூழ்ந்திருக்கிறது, வியாதியை குறித்த பயம் சூழ்ந்திருக்கிறது, எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம், பொருளாதாரத்தை குறித்த ஒரு பயம், பிள்ளைகளுடைய படிப்பை குறித்த ஒரு பயம், ஆண்டவரே வேலையை குறித்த ஒரு பயம், பயம் சூழ்ந்த இந்த சூழ்நிலையிலே நீ தருகிற ஆசீர்வாதமான வார்த்தைக்காக நன்றி. பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தாலே உன்னை தாங்குவேன் என்று சொன்னேன். இந்த ஆசீர்வாதமான வாக்கு தத்தத்தை இன்றைக்கு நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். என் ஜனங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். என் ஜனங்கள் இதை சுதந்திரிக்கட்டும் ஆண்டவரே. என் பிள்ளைகள் இதை சுதந்திரிக்கட்டும் கர்த்தாவே. இந்த வாக்கு தத்தத்தை இன்றைக்கு சொந்தமாக்கி கொள்ளட்டும். பயத்தை கொண்டு வருகிற எல்லா சத்துருடைய கிரிகளை நான் சிறைப்படுத்துகிறேன். பயத்தை கொண்டு வருகிற எல்லா சாத்தானுடைய வல்லமைகளை நான் சிறைப்படுத்துகிறேன் ஆண்டவரே. ஒரு அற்புதமான கரம் என் ஜனத்து மேல் அமருவதாக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆசீர்வாதமாக இரு என்று ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பும். திருநாமத்தினால் ஏகோபித்து மகிமைப்படுத்துகிறேன். ஆசீர்வதியும் வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. ஆண்டவர் இந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரியுங்கள். நாளை காலையில் நமக்கு 9 மணிக்கு காணொலியின் மூலம் முதல் ஞாயிறு ஆராதனை நடக்கும். நீங்கள் பங்கு பெறுங்கள். அதற்காக அதனுடைய ஆசீர்வாதத்திற்காக ஜெபியுங்கள் என்று அன்போடு உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். பயப்படாதே நீ மனமே, உன்னை தினமே திகையாதே, கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே, உடைத்திடுவேன் தண்ணீர்யா, உன்னை விட்டு விலகுவதில்லை.